ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்பீட் ரன் ஆஃப் கிளாஷ் வர்சரி கிளான் கேம்ஸ். இது 5x ஸ்பீடில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது ஸ்லோ பண்ணி பார்க்கணுன்னா 5x வந்து ஸ்லோ பண்ணி பார்த்தா நீங்கள் இதை ஃபுல்லாக வந்து கிளியராக பார்க்கலாம். கிளான் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டாஸ்க்லாம் 1 or 2 அட்டாக்ஸ்லேயே முடிக்க முடியுமோ அந்த மாதிரி டாஸ்க் தான் எடுக்கணும். அதுதான் இருக்கலே பெஸ்ட்டு பார்ட்டு. அந்த மாதிரி 2 அட்டாக்கில் முடிக்கக்கூடியது 400 to 300 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். அந்த மாதிரி ஒரு டாஸ்க் தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டொனேஷன், அதுக்கப்புறம் கிளியரிங், கிராஸ் கிளியரிங், அப்புறம் ஸ்பெல் டொனேஷன், அப்புறம் சீ டொனேஷன், அந்த மாதிரி எதாவது டாஸ்க் வந்தாலும் கண்டிப்பாக அதை உடனே எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பில்டர் பேஸில் எப்படிப்பட்ட மிஷின் வந்தாலுமே எந்த டாஸ்க் வந்தாலுமே அதை உடனே எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இருக்கிறதுலே அதுதான் ஈஸி. இந்த ஸ்பீட் ரன்னில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பில்டர் பேஸ் ஈவெண்ட் கூட கிடைக்கல ஆக்சுவலி. ஸோ அதனால் என்னால் 1000 பாயிண்ட்ஸ் தான் எடுக்க முடிஞ்சிருந்தது. இன்கேஸ் எனக்கு பில்டர் பேஸில் என்ன கிடச்சிருந்தது அப்படின்னா 2 அட்டாக் யூஸ் பண்ண அப்புறம் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் ஆர்மி ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. அந்த டைமில் நான் பில்டர் பேஸில் அட்டாக் பண்ணி மிச்சம் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் சேகரிச்சிருப்பேன். ஸோ அந்த மாதிரி 1 hour வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் கிளான் கேம்ஸ் எப்போ ஆரம்பித்தாலுமே சரி ட்ரைனிங் போர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ட்ரைனிங் போர்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த முடிக்க முடியுமோ முடிச்சிடலாம். நிறைய பில்டர் பேஸ் கிளான் கேம்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து 1 hourலேயே ரொம்ப ஈஸியாக வந்து இந்த கிளான் கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் நிறைய வாட்டி அந்த மாதிரி 1 hourலேயே ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இப்போ இருக்கிற லீக் பார்த்தீங்கன்னா டைட்டன் லீக். நான் இப்போ டைட்டன் லீக்லேயே இந்த ஸ்பீட் ரன் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அப்படின்னா டைட்டன் லீக்கில் இருந்தாலுமே நம்ம ஸ்பீடாக கிளான் கேம்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான். ஆனால் கோல்டன் லீக், சில்வர் லீக், மாஸ்டர் லீக் அந்த மாதிரி லீக்ஸில் இருந்தால் ரொம்ப 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 ஈஸியாக வந்து நம்ம வந்து கிளான் கேம்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா வந்து டவுன் ஹால்ஸ் மோஸ்ட்லி வெளில தான் இருக்கும். அதனால் என்ன ஒரு ட்ரூப்பு இல்லை ஸ்பெல்லை வச்சு 3-star பண்ணணும் அப்படின்னா வெறும் ஹீரோஸை மட்டும் வச்சுட்டு அந்த ஒரு ட்ரூப் இல்லை அந்த ஒரு ஸ்பெல்லை மட்டும் போட்டுட்டு டப்புன்னு 1-star எடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். ஆனால் டைட்டன் லீக்கில் அந்த மாதிரி அவுட் சைட் டிஹெச் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஹீரோஸை நாக் அவுட் பண்ணுறது, அப்புறம் எனி பர்டிகுலர் பில்டிங்கை டெஸ்ட்ராய் பண்ணுறது லைக் எலிக்சர் கலெக்டர், ஈகிள் ஆர்ட்லரி, எக்ஸ்போவ் அந்த மாதிரி பில்டிங்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது, இதுவுமே வந்து நம்ம லோவர் லீக்ஸில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நம்ம அந்த பில்டிங்கை மட்டும் உடச்சிட்டு உடனே வெறும் ஹீரோஸை மட்டும் வச்சு உடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உடனே அந்த அட்டாக்கை குவிட் பண்ணிடலாம். அதனால் நம்மளுக்கு லூஸ் பண்ணுற ட்ராஃபிஸ் லெஸ்னாலுமே நம்ம லோவர் லீக்ஸில் இருக்கிற ரீசனே வந்து நம்ம ட்ராஃபிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வச்சுக்கணும் அப்படின்றது தான். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாருமே ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். ஏன்னா அதில் லூசிங் ஸ்டார்ஸ் பார்த்தோன்னா வந்து ரொம்ப கம்மி தான் இருக்கும், ஏர்னிங் ஸ்டார்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் டைட்டன் லீக்கில் அந்த மாதிரி கிடையாது. ஏர்னிங்ஸ் ஒரு ஸ்டார்மே ஏர்னிங் ரொம்ப கஷ்டம். இந்த சீசனோட கிளான் கேம் ரிவார்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவோட கடைசி பார்ட்டில் நான் காமிக்கிறேன். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன ரிவார்ட்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கும் ஒரு கைடன்ஸ் கொடுக்குறேன். என்கிட்ட ட்ரூப்ஸ் அண்ட் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிறது டவுன் ஹால் தேர்ட்டீனுக்கு இருக்க வேண்டிய மேக்ஸிமம் ஏர் ட்ரூப்ஸை நான் வச்சுருக்கேன். அதே மாதிரி என் ஹீரோஸும் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப குட் லெவல்ஸில் தான் இருக்காங்க. அதுலேயும் கிங்கும் க்யூனும் பார்த்திங்கன்னா மேக்ஸு. மற்ற 2 heroes தான் வந்து இன்னும் லெவல் அப் ப்ராசஸில் இருக்காங்க. நானும் இனிஷியல் ஸ்டேஜஸில் கிளான் கேம்ஸ் விளையாடும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா பவர் போர்ஷன் ஹீரோஸ் போர்ஷனும் யூஸ் பண்ணிடுவேன். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கிளான் கேம்ஸ் ஆரம்பிப்பேன். அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிளான் கேம்ஸ் நீங்கள் விளாட போகிறீங்க அப்படின்னா பவர் போர்ஷன், ஹீரோ போர்ஷன் அண்ட் ட்ரைனிங் போர்ஷன் இந்த மூணுத்துக்குமே உடனே யூஸ் பண்ணி அப்படியே நீங்கள் போகிறது தான்
உங்களுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும் கிளான் கேம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. நம்ம தினமும் வந்து வந்து ஒரு ஒரு அட்டாக் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை, நம்ம ஒரே ஸ்ட்ரெச்லேயே சீக்கிரமாக முடிச்சிடலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் கிளான் கேம்ஸில் என்ன அப்படின்னா வந்து 4000 பாயிண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுங்க. எடுத்தால் தான் நீங்கள் வந்து எல்லா ரிவார்ட்ஸுமே அன்லாக் பண்ண முடியும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரிவார்டுமே வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணலாம். இன்கேஸ் உங்கள் கிளான்னால் எல்லா ரிவார்ட்ஸுமே அன்லாக் பண்ண முடியல அப்படின்னா ஒன்று நிறைய பிளேயர்ஸ் வந்து போய் தேடுங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கிளான் ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஏன்னா கிளான் கேம்ஸுன்றது வந்து நம்மளோட பேஸ் லெவல் லெவலப் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ உங்களுக்கு கிளான் கேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் கிளானில் இருக்க மெம்பர்ஸையும் கிளான் கேம்ஸ் நல்லா ப்ளே பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அது அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிட்ட ஈஸி தான். நான் இப்போ சொல்கிற கைடை ஃபாலோ பண்ணால் 1 hour கிளான் கேம்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் லோவர் லீக்ஸில் இருந்தீங்க அப்படின்னா நான் இந்த ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் எப்படிப்பட்ட கிளான் கேம்ஸ்லாம் பிக் பண்ணேன் அப்படின்றத பார்க்கலாம். நான் இப்போ 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இது ஸ்கோர் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து ஒன்லி த்ரூ மெயின் பேஸ், ஒன்று கூட பில்டர் பேஸ் மூலிமா கிடையாது. இது பில்டர் பேஸும் ஆட் ஆயிருந்தது அப்படின்னா நான் சாலிடாக 2500 பாயிண்ட்ஸ் கிட்ட ஈஸியாக எடுத்திருப்பேன். நான் லோவர் லீக்ஸில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 40-50 மினிட்ஸ்லேயே வந்து இந்த கிளான் கேம்ஸ் 4000 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் நான் 5000 பாயிண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ ரொம்ப ஹார்டான கிளான் கேம்ஸ்லாம் எடுக்கக்கூடாது. ஈஸியான கிளான் கேம்ஸ் எல்லாம் வந்து 1 or 2 அட்டாக்ஸில் முடிச்சிடணும். ஸோ 3 or 4 அட்டாக்ஸ் 1 day அந்த மாதிரி வச்சு பண்ணுற மாதிரி கிளான் கேம்ஸ்லாம் எடுக்காமல் பண்ணால் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் கிளான் கேம்ஸுன்றது. இப்போ நான் சொல்கிற மெத்தட் இந்த கிளான் கேம்ஸ் மட்டும் இல்லை, எல்லா கிளான் கேம்ஸ் எல்லா சீசன்லேயுமே வந்து அப்ளிகபிள். ஸோ கிளான் கேம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலோ இல்லை கிளான் கேம்ஸ் பற்றி எதனா கேட்கணுனாலோ இல்லை கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பற்றி எதனா கேட்கணுனாலோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் கிளாஷ் அவர்சரி கிளான் கேம் ஸ்பீட் ரன். ஸோ இந்த கிளான் கேம்ஸோட ரிவார்ட்ஸ் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.